போலீஸ் கணக்கு வழக்கு இல்லை. டாக்டர் போலி, வக்கீல் போலி. அன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தங்க போய் கேட்டுக்கிறான், கையை பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு உடம்புல ரொம்ப சிக்கல் இருக்கு அப்படின்னு இருக்கிறார். அவன் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கிறான், டாக்டர் ஒரே வெயிலா புழுக்கம் தாங்க, எங்கேயாவது போய் நல்லா ஜில்லுன்னு குழு குழுன்னு உட்காந்தா தேவலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காருல்ல. அதுக்கு என்ன கவலைப்படாத, நம்மள்ட்ட ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருவு, கொஞ்சம் நல்ல ஐஸ் பாக்ஸே வச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் போலி டாக்டர் நிறைய இன்னொருத்தவன் கேட்டான், நயா டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, இவர் சொல்லியிருக்காரு நீ எப்படி இருப்பேன், எனக்கு ஆபரேஷன் நடந்துச்சுன்னா நீ எப்படிதான் இருப்பேன், இப்படி எல்லாம் பேசி சமாளிக்க போலி போலியான உலகத்துல நாம இருந்துட்டு இருக்கிறோம். பட்டிமன்றமே போலி ஆயிடுச்சு, உனக்கு தெரியாத பங்கே தந்தி நீ கேட்கலையா காட்டியா, உனக்கு தெரியாத எங்க ஊர்ல 15 நாளைக்கு மேல என் சித்தப்பா என்ன பண்ணா, ஏய் அழகே ஒரு பட்டிமன்றம் போடுறான், என்ன பட்ஜெட்னு சொன்னான், ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், ஆம்பளை வாடையே மேடையில் இருக்கு, எல்லா பொம்பளைகள் தான், லேடிஸ் பட்டிமன்றம், கீபோர்டு தடையலாம் அவங்களும் பொம்பளை தான். கண்டுபிடிக்கிறான் சாதாரண உலகமாக கிரிமினல் வீட்டுக்காரனை பழி தூக்கறதுக்குன்னே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனும் இவர் மாதிரியே இருப்பான், வெள்ள வெள்ள இவரு தான் வச்சுக்க லாட்ஜுக்கு வந்து ஒரு 25 ரூபாய்க்கு ஷேவிங் மிஷின் வாங்கி கொடுத்து மீசையெல்லாம் மழை மழை எடுத்துட்டு இவன் கொண்டு வந்த பாவாடை சட்டை புடவை கடவை இடிமுடி ஜாயிண்ட் பண்றதுக்கு எல்லாத்தையும் வச்சு கட்டி பொம்பளை மாதிரி உட்கார வச்சுட்டான். எனக்கே தெரியல பொம்பளை மாதிரியே இருக்கான், ஆனா பொம்பளை மாதிரியே பேசுவான். நாங்களே கேட்போம், என்ன மாப்பிள்ள சௌரியமானா அப்படிதான் பேசுவான், ஆனா அப்படியே இருக்குறியா இல்ல அவளை பார்த்து கத்துக்கிட்டதுனா அவன் உட்கார உட்காந்துட்டான் திருபா, அவனும் பொம்பளை மாதிரியே பேசிட்டான். ஆனா சிக்கல் வந்துருச்சு, எல்லா என் சித்தப்பா எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கான், எல்லாரும் அவங்கவுங்க வாங்கி பையில வச்சிருக்கிறாங்க, பேக்கில் வாங்கி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி சார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடுவருக்கு தர வேண்டிய பணத்துல ஒரு 2000 ரூபா நோட்டு கள்ள நோட்ட நடுவில் சொல்லி விட்டான். இவ பார்த்தவ நடுவரு, என்ன சார் பட்டிமன்றம் நல்லா தானே நடத்தின, நீங்க எனக்கு கொடுத்த பணத்துல ஒரு 2000 ரூபாய் கள்ள நோட்டை நடுவில் சொல்லி விட்டுருந்தீங்களேங்கிறப்ப என் சித்தப்பன் கேட்டிருக்கான், 9 பேரும் பொம்பளையா தானே கொண்டாட சொன்னேன், நீ ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை பேச போட்டு நீ நடுவில் சொல்லி இருக்கே இது நியாயமான எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இவன் கேட்க போவேன். அவன் சொல்லிருக்கான், சித்தப்பன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தேன், அதாவது பேக்கில் பையில வாங்கி வச்சாங்க, இவனுக்கு தரும்போதுதான் டப்புனு பாவாடை தூக்கிட்டு டிராயர்ல சொல்லுவான், அப்பதான் இவன் ஆம்பளை பய அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். இதெல்லாம் போய் எல்லாம் எது எடுத்தாலும் வாழறது கொஞ்சம் கஷ்டமான காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா 6 பேர், இது ஒரு புனிதமான அமைதியான கிராமம், நல்ல வேலை ஆடல் பாடலுக்கு போகல, சில சிந்தனைகளை இந்த மக்களுக்கு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு போறதுன்னா அது ஆர்கெஸ்ட்ரா வச்சிருப்பாங்க, பெரிய கச்சேரியை தூத்துக்குடியிலேருந்து பிரம்மாண்டமா ஒரு பெரிய வால் போஸ்டர் அடிச்சு தூத்துக்குடி போட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு சிந்தனையே எங்க ஊர் மக்களுக்கு தருணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டி பட்டிமன்றம்.
சில கிராமங்கள்ல அன்னைக்கு ஒரு பெரிய ரகலையை பண்ணிட்டாலும் ஆடல் பாடலுக்கு டான்ஸ் பண்றதுக்கு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. பின்னால அந்த தென்னை ஓலைய போட்டு மறைச்சு மரம் போட்டு மேக்க போடுவோம் கீழ்த்து போட்டா. ஆனா இவட ஒரு அஞ்சாறு பேரு பின்பக்கமா இருட்டு வழியா இருட்டுல போய் அந்த ஓலையை அப்படியே கிழிச்சு விட்டு அவன் தலை மட்டும் உள்ள முறைய அப்படிச்சு அது மேக்க போட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி இப்படியே இருக்கான். அஞ்சு பேரும் கண்ணை கூட ஆட்டல. ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா இப்படியே பாத்துட்டு. ஆனா நாட்டாமக்கார ஊர் தலைவர் தர்மகர்த்தா பெரியார் அங்கே தடிகம் பெடுத்தார். அங்க என்ன பிரச்சனை? நம்ம ஊருக்கு ஆடல் பாடல் டான்ஸ் பண்றதுக்கு திருச்சி திருச்சியில இருந்து பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. எவனும் எந்த பிரச்சனையும் பண்ணுறாரு போகலாம் அப்படின்னு மறைஞ்சு விட்டார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்னன்னா நாட்டாம என்னன்னு பார்த்தா இந்த ஆள் உள்ள போய் பார்த்துருக்க. அதுக்கு நீ ஏன் போனன்னு கேட்டதுக்கு சொன்ன ஆளுகளும் வந்திருக்கான் தாங்க போனேன். இது இது ஒரு தேசம் ஒரு மாதிரியான சூழ்நிலையில போகுதே மங்கையர்கரசி. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற வா? புது பாட்டு எப்ப பாடுவா? மத்த ஊருக்கும் ஸ்ரீரங்கபுரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். மத்த ஊர்ல பட்டிமன்றம் நல்லா இல்லைங்கல்ல புடிக்கலன்னா எழுந்திருச்சு போயிடுவாங்க. ஆனா இங்க யாரும் எழுந்திருச்சு போல அப்படியே படுத்துடுறாங்க. Yeah.
எப்படி சுல்பேரடின்னு சொன்னார்னா அந்த காலத்திலே காப்பி அடிச்சிருக்காங்கன்னா நாங்க இப்பவும் அது செய்யக்கூடாதா? கைத்தட்டுகிற ரசிகர் மக்களே, ஒரு கட்டடம் எழுப்புனா ஒரு கட்டிடம் எழுப்புது, அந்த கட்டிடத்துல போட்டிருக்க அஸ்திவாரம் சரியா இருந்துச்சுன்னா அதுல எழுப்புற கட்டடம் நல்லா இருக்கும். ஆமா, ரெண்டு சம்சாரத்தை